பாப்புலர் விஜேயான தியா அவர்கள் ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க ஃபேமிலி ஆஃப் த்ரீ மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி நோட்டில் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு மதராக இருந்தாலுமே இந்த பீரியடை வந்து செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்லேருந்து மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட், தீம் பேஸ் ஃபோட்டோஷூட் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்டான நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு பிரின்சஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல கியூட்டஸ்டான ஒரு பிக்சரோட இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. We are blessed with the princess in pink. அவ்வளவு தூரம் நன்றிகள் உங்க எல்லாருக்குமே. அவ்வளவு தூரம் இந்த ஜர்னில பிரேயர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. It means a lot. Thank you so much அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹாப்பி நோட்டை ஷேர் பண்ணாங்க. அண்ட் இதை ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே தியா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ்க்கு கங்கராச்சுலேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக்டர் சிவகுமார் அவர்கள், விஜய் அஞ்சனா, ஆக்ட்ரஸ் ஸ்ருதிராஜ், கீகி விஜய், சாந்தினி, ஸ்வேதா, குரேஷி, ஹரிப்ரியா, சஸ்திகா, இன்னும் பல பல பேர் இவங்களுக்கு விஷஸ் அளித்து இருக்காங்க. அண்ட் இந்த நியூ ஃபேஸ்க்கு தியா அவர்கள் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் நியூ பியூட்டிஃபுல் ஃபேஸ் தியா அண்ட் கார்த்திக். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கனவு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். படிப்படியாக ஸ்டெப் இன் பண்ணுது டிஜிட்டல், அப்புறம் டெலிவிஷன், அப்புறம் சினிமா. சினிமானா சும்மா கிடையாது, தனுஷருடைய திரைப்படம், அதுவும் ஷோபனா நித்யா அவர் நித்யா மேனன் அவர்களுடைய தம்பி கேரக்டரில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரிசப்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் ரிலீஸ் டே, ஸோ பெரிய ரொம்ப அப்படி வெயிட்டிங்ல இருந்திருப்பீங்க இந்த நாளுக்காக, சொல்லுங்க காலையிலேருந்து எப்படி இருக்கு? யா, அது காலையிலேருந்தே ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு ஃபீலாக தான் இருக்குது. எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும்போது சொல்லுவோம், ஏன்னா இது என்ன மேட்டர்னா, அது வந்து படம் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு, அது எப்படி ஆடியன்ஸை போய் நிற்கும், நம்ம அது வந்து எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு சீன்லாம் வந்து கொஞ்சம் வந்து தலைவரை வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும், அது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க நெகட்டிவாக. எனக்கு என்னன்னா, இவன் சூப்பராக பண்ணிட்டான்ப்பா, அதெல்லாம் வேணாம், யாரும் அதை பார்த்துட்டு வந்து இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் போயும் போய் இவன் பண்ணிட்டானே அந்த அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸில் ரொம்ப இருந்தேன். ஸோ இப்போது தேங்க்காட் அது வந்து அது கொஞ்சம் அது இல்லை. எனக்கு என்னன்னா, அது ரொம்ப சூப்பர்லாம் எனக்கு வேணாம், ஓகே குட், அது எனக்கு போதும் தான் நினச்சேன். ஸோ நவ் ஐ எம் ஓகே, பார்த்துட்டு இருக்கேன். எல்லோரும் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஃபோன் பண்ணி இது வந்து இதுதான் வந்து என்ன இத்தனை வருஷத்தோட கனவுன்னுவாங்கல்ல, அதுதான் யாராவது நம்ம படம் பண்ணிட மாட்டோமா, ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட மாட்டோமா, யாராவது ஃபோன் பண்ணி விஷ் பண்ண மாட்டாங்களான்னு விஷ் நினச்சிட்ருப்போம். ஸோ டுடே அது வந்து ஒரு மாதிரி இதுக்கப்புறம் வருமானது செகண்டரி, பட் இன்றைக்கி அதை வந்து ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.